வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் இயல் 7 தான் பார்க்க போகிறோம். புதுமைகள் செய்யும் தேசம் இது. ஸோ இதுக்கு கீழே கவிதை பேழை என்ன இருக்குது, உரைநடை என்ன கொடுத்துருக்காங்க, விரிவான உரைநடை போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சிங்கிள் வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவும் முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கவிதை பேழை வந்து பாரதம் அன்றைய நாற்றாங்கால். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட நாடு வந்து வளம் பொருந்திய நாடு, நிறைய இயற்கை வளங்களும் இலக்கிய வளங்களும் கொண்டது, அதே மாதிரி ஒற்றுமையை கொண்டது, சரிங்களா. இமயத்திலிருந்து குமரி வரைக்கும் வாழக்கூடிய இந்தியர்கள் எல்லாமே உணவு, உடை, மொழி, நாகரிகம் இதால வேறுபட்டு இருந்தாலுமே உணர்வால ஒன்றுபட்டவர்கள் தான். ஸோ தேசிய ஒருமைப்பாட்டை வந்து இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கடையின் நலம் கேட்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமித சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோளாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ இந்த பாடல பாடினவர் வந்து தாரா பாரதி, ஓகேங்களா. இப்போ மெய் அப்படின்னா உண்மை அப்படின்னு போறோம் பொருள், தேசம் அப்படின்னா நாடு அப்படின்னா பொருள். இப்போ இந்த பாடலோட பொருளை வந்து பார்த்தோம்னா, நம்மளோட இந்திய நாடு வந்து பூமியோட கிழக்கு வாசலா இருக்கு, புதுமைகள் செய்த நாடா இருக்கு. திருக்குறள் தான் நமது நாடு அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடையா விளங்குது, உண்மைகளை போற்றக்கூடிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு தான் மேலாடையா விளங்குது, காளிதாசர் இயற்ற இனிமையான பாடல்கள் வந்து காவிரி கரை வரை எதிரொலிக்குது, கம்பரோட அமுதம் போன்ற கவிதை வந்து கங்கை ஆற்றின் அலைகளுக்கு இசையமைக்குது, ஓகேங்களா. ஸோ கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் எல்லாம் காவிய கலைக்கூடமா காட்சி தருது. ஸோ இந்த பாடல்கள் வந்து நம்ம படிச்சாலே போதும், நமக்கு இதோட அர்த்தம் வந்து நமக்கு புரியுது இல்லைங்களா. குமரி முனை வந்து அந்த கன்னியோட கூந்தலுக்கு காஷ்மீர்ல இருந்து மலர்கள் வந்து கிடைக்குதாம். அதே மாதிரி மேற்கே தோன்றக்கூடிய நதிகள் எல்லாமே கிழக்கு வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்குதாம். புல்வெளிகள் எல்லாமே பூக்களாம் மலர்ந்து பொற்காலமா புன்னகை புரிதான். சிற்பங்கள் எல்லாமே காவிய கலைக்கூடமா காட்சி தருதான். அள்ள அள்ள குறையாத அமுது சிறப்பியா இருக்கக்கூடிய நம்மளோட பாரத நாடு வந்து பிற நாட்டு மக்களோட பசியையும் போக்கி வருது, அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடியில் உள்ள அகிம்சை வந்து என்னும் சிறிய கைத்தடி வந்து விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி சொல்லியிருக்காரு. இதோட நூல்வெளி பார்த்துட்டோம்னா, தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவர் வந்து கவி ஞாயிறு அப்படிங்கிற அடைமொழியால அழைக்கப்படுறாரு. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே வந்து தாராபாரதி எழுதிய நூல்கள். இந்த இப்போ படித்தோம் இல்லையா, அந்த பாடல் வந்து தாராபாரதியோட கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. ஸோ இதோட மதிப்பீடு பார்த்துட்டோம்னா, தேசம் உடுத்திய நூலாடைன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா திருக்குறளை வந்து சொல்றாங்க. காளிதாசரோட தேனிசை பாடல்கள் எங்க எதிரொலிக்கும்னா காவிரி கரையில எதிரொலிக்கும். கலைக்கூடமா காட்சி தருவது வந்து சிற்ப கூடம். நூலாடை அப்படிங்கிற சொல்ல எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா, நூல் கூட்டல் ஆடை அப்படின்னு பிரிப்போம். எதிர்கூட்டல் ஒழிக்க அப்படிங்கறத எப்படி சேர்த்துதுன்னா, எதிரொலிக்க அப்படின்னு சேர்த்துதுவோம். அடுத்து உரைநடை, தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாடப்பகுதி தான், இதுல இருந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ தமிழ்நாட்டில் காந்தி எந்தெந்த வருஷம் எங்கெங்க வந்தாரு, எதுக்காக வந்தாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காந்தியடிகள் வந்து இந்தியாவோட விடுதலைக்கு பாடுபட்டவர் தெரியும். அது தவிர பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு, இது எல்லாத்துக்குமே அவர் வந்து பாடுபட்டிருக்கார். ஸோ இப்போ அவரு தமிழ்நாட்டில் எப்போ வந்தாரு, எங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ காந்தியடிகளுக்கு வந்து தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு வந்து இருக்கு. அவர் வந்து பல்வேறு முறை வந்து தமிழ்நாட்டில் பயணம் செஞ்சிருக்காரு. அப்போ சில சுவையான சம்பவங்களும் நடந்திருக்கு.
1919 பிப்ரவரி மாதம் வந்து காந்தி ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வராரு. அப்பதான் அந்த ரௌலட் சட்டம் அப்படிங்கிற கடுமையான சட்டம் வந்து இருந்திருக்கு. சோ அப்போ வந்தப்போ காந்தி எங்க தங்குறாரு அப்படின்னா ராஜாஜியோட வீட்டுல வந்து தங்குறாரு. சோ அப்போ தங்கி இருக்கும் போது காந்தியை பாக்குறதுக்கு யார் வராங்க அப்படின்னா பாரதியார் வராரு. சோ பாரதியார் வந்து இந்த மாதிரி நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம், அதுக்கு வந்து நீங்க தலைமை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கிட்ட கேக்குறாரு. ஆனா காந்தி வந்து இல்ல எனக்கு வேற சில வேலை இருக்கு, சோ உங்க கூட்டத்தை வந்து நாளைக்கு நடத்த முடியுமான்னு காந்தி கேக்குறப்போ பாரதியார் இல்ல இல்ல அது நாளைக்கு தள்ளி போட முடியாது, திட்டமிட்டபடி வந்து கூட்டம் வந்து நடக்கணும், சரி உங்களோட இயக்கத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே காந்தி வந்து ராஜாஜியை பார்த்து கேக்குறாரு யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜாஜி சொல்றாரு இவர் வந்து எங்களோட தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காந்தி என்ன சொல்றாருன்னா இவரை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அதாவது பாரதியார பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து சொல்றாரு. இதுல இருந்து பாரதியார் மீது வச்சிருக்கக்கூடிய மதிப்பீட்டை வந்து நம்ம அறிய முடியுது. அடுத்து 1921 செப்டம்பர் மாதம் காந்தியடிகள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்ப வந்து மதுரைக்கு போறாரு புகைவண்டி மூலமா. ஓகேவா, அப்போ போறப்போ நிறைய பேரு மக்கள் வந்து இடுப்புல ஒரு துண்டு மட்டும் கட்டியிருக்காங்க. சோ அப்போ வந்து காந்தியடிகள் வந்து நீளமான வேட்டி சட்டை தலைப்பாகையெல்லாம் அணிஞ்சுக்கிறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஆனா இங்க அரைக்குடை ஆளியோட நிறைய பேரு வேலை பார்க்கறத பார்த்துட்டு சோ இவ்வளவு ஆடம்பரம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவரு ஒரு வேட்டியை மட்டும் கட்டிக்கிற சூழ்நிலை அவருக்கு தோணுது. ஓகேங்களா, நம்மளும் தோற்றத்துல வந்து மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. சோ காந்தியடிகளோட தோற்றத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டு. அதுலயும் குறிப்பா மதுரைக்கு வரும்போதுதான் இது வந்து நடந்திருக்கு. சோ அந்த தோற்றம் தான் உலகம் போற்றிய எழுமை திருக்கோலமா கருதப்படுது. காந்தியடிகள் வந்து காரக்குடியை சேர்ந்த ஒரு முறை சுற்றுப்பயணம் நடக்கும்போது அங்க காணாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருக்காரு. சரிங்களா, சோ காரக்குடியில காணாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல வந்து தங்கியிருக்காரு. சோ அப்போ வந்து அவங்கள அந்த ஃப்ரெண்டு தங்கியிருந்த நண்பரோட வீடு வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்கு, எல்லாமே அயல் நாட்டு பொருட்களா வந்து இருக்கு. சோ இதுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திடிகள் வந்து வியந்து பாக்குறாரு. பாத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாரு நீங்க வந்து இந்த வெளிநாட்டு பொருட்களை வாங்கி அழகு செஞ்சிருக்கீங்க, இந்த செலவு செஞ்ச பணத்துல 1/10 என்கிட்ட கொடுத்தா நான் இதை விட இன்னும் அழகாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து சொல்றாரு. உடனே அவருக்கு வந்து பார்த்து ரொம்ப சங்கடமா போகுது. மறுபடியும் காந்தியடிகள் வரும்போது அந்த வீட்டுல ஒரு வெளிநாட்டு பொருட்கள் கூட இல்லாம எல்லாத்தையும் மாத்திடுறாரு. அதை பார்த்துட்டு காந்தியடிகள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்ததா மறுபடியும் காந்தியடிகள் வந்து மதுரையில தங்கி இருக்காரு. அப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க. உடனே அவர் என்ன கேக்குறாருன்னா அந்த கோவில்ல எல்லா மக்களுக்கும் போறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் கேக்குறாரு. அதுக்கு இல்லை அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்படின்னா நானும் அங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் மறுத்துறாரு. அதுக்கப்புறம்தான் அந்த கோவிலுக்கு எல்லாருமே போறதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் காந்தியடிகள் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனார். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் குற்றாலம் அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெற்றது. சோ குற்றால அருவியில நீராடவும் அங்க ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி வந்து அளிக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த குற்றாலம் போறக்கூடிய வழியில ஒரு கோவிலும் இருந்தது, அந்த கோவில் வழியா செல்றதுக்கும் ஒரு சாராருக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது. சோ நிறைய பேர்னால அந்த குற்றாலத்துல நீராட முடியல. சோ அதனால காந்தியடிகள் வந்து குற்றால அருவியில நீராட மறுத்துட்டாரு. மனிதர்கள் கிட்ட உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படிங்கறதுல காந்தியடிகள் வந்து ரொம்ப உறுதியா இருந்தாரு அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி மூலமா நமக்கு தெரியுது. அடுத்து காந்தியடிகள் வந்து தமக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பல முறை வந்து சொல்லியிருக்காரு. தென்னாப்பிரிக்கால அவர் வாழ்ந்த காலத்துல தமிழ் மொழியை கற்க தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா, ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு அப்படிங்கிறது வந்து காந்தியடிகளுக்கு அவர் படிக்கிறதுக்கு கவர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருக்குறளும் அவரை பெரிதும் கவர்ந்த நூல். சோ காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எதுன்னு பாத்துட்டோம்னா ஒண்ணு வந்து திருக்குறள், இன்னொன்னு வந்து ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு அப்படிங்கிறது. அடுத்து 1937 சென்னையில வந்து இலக்கிய மாநாடு வந்து ஒண்ணு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை ஏத்துக்கிறாரு. உ.வே. சாமிநாதர் வந்து வரவேற்பு குழு தலைவரா இருக்கிறாரு.
அப்ப வரவேற்பு உரை வந்து உவே சாமிநாதர் வந்து கொடுக்கிறார். ஓகேங்களா? சோ அந்த பேச்சை கேட்டுட்டு காந்தியடிகள் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் உண்டாது அப்படின்னு வந்து சொல்றார். சோ காந்தியடிகள் வந்து யாரோட அடிநிழல்ல இருந்து தமிழ் கற்க வேண்டும்னு விரும்புறாருன்னா, உவே சாமிநாதரோட ஹெல்ப் மூலமா தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. சோ இவ்வளவுதான் இந்த லெசன். இப்ப இதோட மதிப்பீடு பார்த்தலாம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை. காந்தியடிகள் வந்து யார் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு விரும்பினார்னா, உவே சாமிநாதர். சோ பொருத்துகளை பார்க்கலாம். இலக்கிய மாநாடு எங்க நடந்ததுன்னா சென்னையில நடந்தது. தமிழ்நாட்டு கவிஞர்னு பாரதியார் தான் குறிப்பிடப்படுறார். குற்றாலத்தில் வந்து அருவி, தமிழ் கையேடு அப்படிங்கிற இதை வந்து தொகுத்தவர் வந்து ஜி யு போப். சோ அடுத்து விரிவானம். ஓகேங்களா? இப்ப உரைநடை முடிஞ்சது. துணைப்பாட பகுதியில வந்து வேலு நாச்சியாரை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ஜான்சி ராணிக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஆங்கிலேயர் எது போராடினவங்க யாரு அப்படின்னா வேலு நாச்சியார் தான். சோ இவரை பத்தின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஹிஸ்டரியிலயும் படிப்போம். அந்த லெசனை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிற மன்னனோட மகள் தான் வேலு நாச்சியார். இவர் வந்து தமிழ் மட்டும் இல்லாம ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மாதிரியான பல மொழிகள்ல பேசக்கூடியவர், கற்றவர். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி இது எல்லாத்திலையும் முறையா கத்து தேர்ந்தவர். சிவகங்கை மன்னனான முத்து வடுகநாதர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இந்த முத்து வடுகநாதர் வந்து காளையா கோவில்ல நடைபெற்ற போர்ல இறந்து போயிடுறாரு. சோ சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிடுறாங்க. சோ சிவகங்கையை மீட்கறதுக்காக வேலு நாச்சியார் ஒரு உறுதி எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து திண்டுக்கல் கோட்டையில தங்கி ஒரு படையை திரட்ட முயற்சி பண்றாங்க. சோ 8 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி அவங்க சிவகங்கையை மீட்கிறாங்க அப்படிங்கிறது தான் மீதி ஸ்டோரி. சோ திண்டுக்கல் கோட்டையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, வேலு நாச்சியாரு, அவங்க அவரோட அமைச்சரான தாண்டவராயர், அப்புறம் தளபதிகளான பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் எல்லாம் இருக்காங்க. சோ அப்ப வந்து சொல்றாங்க, நாம வேலு நாச்சியார் வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க, நம்ம சிவகங்கையை இழந்து 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்க அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரம் சிவகங்கையை மீட்கக்கூடிய நாள் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இனிய நாள்தான் நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் வந்து சொல்றாங்க. சோ அப்ப வந்து வெளியில வந்து ஒரு பெரிய ஆரவாரத்தோட ஒரு கூட்டம் வந்து வருது. சோ வேலு நாச்சியார் சொல்றாங்க, அப்போ இது வந்து மைசூர்ல இருந்து ஐதரடி அனுப்புனா படை தான் போல இருக்கு, படை வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க போய் விசாரிச்சுட்டு வந்து ஒரு வீரர் வந்து சொல்றாரு, அரசியாரே, இந்த மாதிரி 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வேலு நாச்சியார், சரி அவங்களை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, நான் அவங்கள அப்புறமா வந்து பாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே தாண்டவராயர் சொல்றாரு, ஐதரலி வந்து கண்டிப்பா படையை அனுப்பிடுவாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் கேக்குறாங்க. உடனே நீங்க ஐதரலி கிட்ட வந்து உருது மொழியில பேசுனீங்க, அப்பவே ஒரு முகம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருச்சு, சோ அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவராயர் வந்து சொல்றாரு. உடனே இது வந்து நம்மளோட வேலு நாச்சியாரோட பன்மொழி, அதாவது பல மொழிகளோட அறிவுக்கு கிடைச்ச நன்மை அப்படின்னு சின்ன மருது வந்து சொல்றாரு. சோ இப்போ வந்து ஐதரலி கிட்ட இருந்து 5000 குதிரைப்படை வந்துருச்சு இல்ல, நம்ம சிவகங்கையை நாளைக்கே போய் மீட்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருது கேக்குறாங்க. உடனே வேலு நாச்சியார் சொல்றாரு, இல்ல இல்ல, சிவகங்கை இப்ப நம்ம மீட்க வேண்டாம், என்னோட கணவர் கொல்லப்பட்ட இடம் வந்து காளையார் கோவில், சோ ஃபர்ஸ்ட் வந்து காளையார் கோவில தான் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் வந்து சொல்றாங்க. அதை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. சோ ஆண்களோட படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும், பெண்களோட படைப்பிரிவுக்கு வந்து குயிலியும் தலைமை ஏத்துக்கிறாங்க. சோ தலைமையேற்றுட்டு காளையார் கோவில்ல வந்து படையெடுத்து போறாங்க. அங்க ஆங்கிலேயர்கள் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. சோ காளையார் கோவில இவங்க கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அடுத்த நாளே நம்ம சிவகங்கையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ வந்து வேலு நாச்சியார் சொல்றாங்க, கிடையாது, இப்ப வந்து சிவகங்கையோட கோட்டை வாசல் கதவு வந்து மூடி வச்சிருப்பாங்க, விஜயதசமி அன்னைக்கு தான் அந்த கதவுகள் வந்து திறப்போம், சோ நம்ம அப்ப வந்து நம்மளோட படைகளோட உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, என்னன்னா,
தாண்டவராயர் என்ன சொல்றாருன்னா, அரசி உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நீங்க இருக்க இடத்த காட்டி கொடுக்கும்படி வற்புறுத்திருக்காங்க. அவர் அவங்க சொல்ல மறுத்ததுனால இந்த உடையாள் அப்படிங்கிற பெண்ணை வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்றாங்க. உடனே அரசி என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு வந்து நடுக்கல் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி உடையாள் அப்படிங்கிற பெண்ணுக்கு வந்து நடுக்கலும் செஞ்சு வச்சிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த வழியில் போகும்போது உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்னாடி குதிரையிலேருந்து இறங்கி வேலுநாச்சியார் வந்து அதுக்கு மரியாதை செஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அந்த சிவகங்கையை மீட்கக்கூடிய பிளான் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, யாராவது ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் எல்லாமே அந்த விஜயதசமி அன்னைக்கு பெண்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ளே போவாங்கல்ல, அப்போ பெண்களோட பூக்கூடையில் பூக்கு அடியில் ஆயுதங்களை வச்சுட்டு அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோம், அங்கே போய் ஃபஸ்ட்டு உள்ளே போய் சண்டை போடும்போது நம்ம வெளியிலேருந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ குயிலி சொல்கிறா, நான் உள்ளே போய் எப்படியாவது அந்த ஆயுத கடனுக்கு தீ வச்சிடுறேன், அந்த தீ எரியறத பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க, அதுதான் சிக்னல் அப்படிங்கிற மாதிரி குயிலி சொல்லிடுறாங்க. சே வேலைநாச்சாரம் சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்குள்ளே உள்ளே வந்து பெரிய தீ பரவுது, கூச்சல் சத்தம் கேட்குது. அதை பார்த்தோன்னே வேலைநாச்சாரம் அவங்களோட படைத்தளபதிகள் அமைச்சர்கள் எல்லாருமே சண்டை போட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ள போயிட்டு அந்த சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றிட்டு எல்லாரும் வெற்றி வெற்றின்னு முழக்கம் போடுறாங்க. முழக்கம் போடும்போது உடனே வேலுநாச்சியார் கேட்குறாங்க, இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது, ஆயுத கடங்க வந்து தீ வைக்கிறதுக்காக குயிலி வந்து தனக்கு தானே நெருப்பு வச்சுட்டு ஆயுத கடங்களை குதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டு வேலுநாச்சியார் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இதுதான் இந்த லெசன். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, வேலுநாச்சியாரோட காலம் வந்து 1730 1796 வரைக்கும். வேலுநாச்சியாரோட சிவகங்கை மீட்கப்பட்ட ஆண்டு வந்து 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வந்து வேலுநாச்சியார், ஓகேங்களா. ஸோ இதுல மதிப்பீடு எதுவும் கொடுக்கல நமக்கு துணைப்பாட பகுதி அப்படிங்கிறதுனால, பட் இதுல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ஹிஸ்டரியிலையும் படிப்போம், அதனால இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கற்கண்டு இலக்கணத்துக்கு வந்துட்டோம். 4 வகை சொற்கள். ஸோ சொல் வந்து நமக்கு பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னா 4 வகைப்படும் அப்படின்னு தெரியும். சொல் அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து ஒரு பொருளை கொடுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம சொல் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம 4 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெயர்ச்சொல் பார்க்கலாம். பெயர்ச்சொல்னா பெயரை குறிக்கக்கூடிய சொல். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, இது எல்லாமே வந்து பெயர்ச்சொல் தான். வினைச்சொல் அப்படின்னா என்னதுன்னா, வினைன்னா என்னது, ஒரு செயல். செயல் அப்படிங்கிறது தான் வினைக்கான பொருள். ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் வந்து வினைச்சொல். அப்போ வா, போ, எழுது, விளையாடு, இதெல்லாமே வினைச்சொல், ஓகேங்களா. இடைச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா, பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து தனித்து இயங்காது. இப்போ தந்தையும் தாயும் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ அப்படிங்கிறது வந்து இடைச்சொல். அதே மாதிரி மற்ற அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். திருக்குறளை இதில் கடைசியாக ஐயின்னு முடியுதோ அந்த ஐயும் அப்படிங்கிறதும் இடைச்சொல் தான். உரிச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னோட தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்றது உரிச்சொல். இப்போ நகரம் அப்படின்னு சொல்லாம மாநகரம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ இந்த மா சிறந்தது அப்படின்னு சொல்லாம சாலை சிறந்தது. இப்போ இந்த சாலை, மா, சாலை, இது எல்லாமே வந்துட்டு உரிச்சொற்கள். ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம்னா, பொருந்தா சொல்லே வட்டமிடுக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படித்தால் ஐ மற்று கு, இல்ல ஐ மற்று கு, இது எல்லாமே வந்து இடைச்சொற்கள். ஸோ படித்தால் அப்படிங்கிறது தான் வித்தியாசமான சொல், ஓகேங்களா. அடுத்து மதுரை, கால், சித்திரை, இது எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா பெயர் சொல். ஓடினான் அப்படிங்கிறது வினைச்சொல். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். அடுத்து சென்றால், வந்த, சித்திரை, நடந்து, இந்த சித்திரை அப்படிங்கிறது பெயர்ச்சொல், மீதி எல்லாமே வினைச்சொல்லாக இருக்கு. மா, ஐ, மற்று, இந்த மற்று, ஐ, இது எல்லாமே வந்துட்டு இடைச்சொல். மா அப்படிங்கிறது வந்து உரிச்சொல். அடுத்து அந்த பத்தியிலிருந்து ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம இந்த பத்தி மட்டும் பேரவ மட்டும் படிச்சுக்கலாம். ஸோ இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவங்களை ஒருத்தர் தான் வ.உ. சிதம்பரனார். இந்த வ.உ.சி வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர்.
இவர் வந்து வழக்கறிஞரா இருந்திருக்காரு, எழுத்தாளரா இருந்திருக்காரு, பேச்சாளரா இருந்திருக்காரு, தொழிற்சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஆங்கில கப்பல்களுக்கு எதிராக இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். 1906 அக்டோபர் 16 வந்து சுதேசி நாவல் சங்கம் அப்படிங்கிற கப்பல் நிறுவனத்தை பதிவு செஞ்சாரு. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திக்கிறத வழக்கமா கொண்டிருந்தார். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பரவலர்க்க இன்ஃபர்மேஷன். இப்போ இடம் மருந்து பயன்படுத்துவோம். இப்போ ஒன்று அப்படிங்கறது வந்து ஓர் ஒரு, இந்த ரெண்டு சொல்லியுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா எந்தெந்த இடத்துல ஓர் யூஸ் பண்ணும், எந்தெந்த இடத்துல ஒரு அப்படிங்கறத யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கறத தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொல் வந்து ஊர். ஓகேங்களா? ஸோ அந்த ஊருக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும். ஏரி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கடல்ல வந்து ஒரு கடல் தான் சொல்லணும், ஓர் கடல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து உயிர்மை எழுத்துல தொடங்குது. ஓகேங்களா? இதே மாதிரி உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அது அப்படின்னு யூஸ் பண்ணணும். உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அது அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அது இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது. ஸோ இது வந்து உயிரெழுத்துல தொடங்குது, அதனால அது யூஸ் பண்றோம். இது வந்து உயிர்மை எழுத்துல தொடங்குது, முன்னாடி அது யூஸ் பண்றோம். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டையும் நீங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பிள்ளையோட கொடுத்துருக்காங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அதே மாதிரி அது நகரத்திற்கு செல்லும் சாலை, அஃது ஒரு இனிய பாடல், இந்த மாதிரி வரணும். அடுத்து கலைச்சொல் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. பேட்ரியாட்டிசம் வந்து நாட்டுப்பற்று, ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம், லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. அடுத்து இயல் 8 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இயல் 7 வந்து 7th லெசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இயல் 8 என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.